வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டி கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தி செய்முறை தாங்க பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் பீட்ரூட் சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றதாலேயே நிறைய பேர் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, பசங்களையும் நம்ம இந்த கலர்ஃபுல்லான சப்பாத்தியை காட்டி சாப்பிட வச்சிடலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய விதமான மசாலா சப்பாத்தி எல்லாமே ரெசிபி போட்டிருக்கோம். அந்த எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி எல்லாம் செய்யும் பொழுது நான் சைட் டிஷ் செய்யவே மாட்டேன், தயிர் பச்சடியோ இல்லை சட்னியோ வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்னு. அதே மாதிரி தாங்க இதுக்கு ஸ்பெஷலாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. சரி, வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துக்கலாம். இங்கே நான் இந்த சைஸில் 2 பீட்ரூட் எடுத்துக்க போகிறேன். இது 1/4 கிலோ அளவுள்ள பீட்ரூட்டுங்க. இதை துருவியோ இல்லை சின்ன சின்ன பீசஸாகவோ கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே துருவி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இந்த துருவின பீட்ரூட்டை இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இதை 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவாக வேகணுன்ற அவசியம் கிடையாது. பீட்ரூட் கொஞ்சமாக சாஃப்டானா போதும், அந்த அளவுக்கு வெந்தாலே சரியாக இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்க்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச இந்த பீட்ரூட் விழுத ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது குறைஞ்சது 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதை இப்போது அப்படியே கலந்துக்கலாம். பீட்ரூட் விழுதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே இந்த சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு மாவு பிசைய மேற்கொண்டு தண்ணி தேவைப்படலைங்க, இதுவே சரியாக இருந்தது. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு மேலே நல்லா தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரமான காட்டன் துணியை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே போற்றி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திரும்பவும் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால நல்ல சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்குங்க. இப்போது மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எனக்கு மொத்தமாக 10 சப்பாத்தி செய்கிற அளவுக்கு உருண்டைகள் வந்ததுங்க. இதை இப்போ நம்ம திரட்ட போகிறோம். திரட்டும்போது ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதையும் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சப்பாத்தியும் திரட்டும் பொழுது உருண்டைகளை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா திரட்ட ஆரம்பிங்க. அந்த மாதிரி செய்கிறதால இன்னும் கூட சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். திரட்டும் பொழுது கட்டையை ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டாமல் போலாக வச்சு திரட்டுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான சப்பாத்தி வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி பொங்கி வராது, அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்கும். கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில், 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா. சப்பாத்தி மாவு சுடும்பொழுது கல் வந்து நல்ல சூடாக இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டதுக்கப்புறமா ஒரு 30-40 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30-40 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு லைட்டாக சப்பாத்தி மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால் சப்பாத்தி பொங்கி வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். சப்பாத்தி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் சப்பாத்தியை திருப்பி போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாஃப்டான கலர்ஃபுல்லான சப்பாத்தி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுட சுட ரைத்தா சட்னி கூடையோ இல்லை கிரேவியோடையோ பரிமாறுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களை கண்டிப்பாக பாராட்டவும் செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தியோட முள்ளங்கி பச்சடியும் கூடவே மாங்காய் ஊறுகாயை வச்சு தயிர் பச்சடியும் செஞ்சு பரிமாறினேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.